வந்து அவருக்கு வந்து ஓஆர்எஃப்னு ஒரு நிறுவனம் இருக்கு அவங்களுடைய தான் சொல்றேன் அந்த அப்சர்வர்ஸ் ரிசர்ச் பவுண்டேஷன் சொல்லிட்டு அது யார் நடத்துறான்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இன்னைக்கு இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம சிவசங்கர் நம்முடைய அவர்கள் வந்து அதுல முக்கியமானது அவருடைய ஜெய்சங்கர் அவருடைய மகன் வந்து குரு ஷேத் ஜெய்சங்கர் இவங்க வந்து எவ்வளவு பணம் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க இந்த கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் இருந்து

அவர் வந்து அங்கே அம்பாசடராக இருந்தவர் அவர் அவர் அவருடைய சன் இருக்கிற அந்த ட்ரஸ்டுக்கு தான் வந்து இவ்வளவு பணம் வந்து இந்த இரண்டு மூன்று திரு நாராயணன் மூன்று முக்கியமான கேள்வி இந்த விவாதத்தில் வந்த ஒன்று ஒன்று பிஜேபி ஆதரவு அறக்கட்டளைகள் அவங்களுக்கு வந்த நிதி பற்றி விசாரிக்கிறதுக்கு தயாராக இல்லை அதை கண்டுகொள்ளுறதற்கு தயாராக இல்லை மாறாக இதை மட்டும் உள்நோக்கத்தோடு விசாரிக்கிறாங்கன்றது திரு பீட்டர் அவருடைய விமர்சனம் அதற்கு உங்களுடைய பதில் ரெண்டாவது சைனா ஊடுருவல் அது சம்பந்தமாக காங்கிரஸ் எழுப்பிய விமர்சனம் அதற்கு பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த செய்கிறீங்க அப்படின்றது ரெண்டாவது குற்றச்சாட்டு அதற்கான உங்களுடைய பதில் மூணாவது இன்னொன்று பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லி கொரோனா காலத்தில் மத்திய அரசு பிரதமர் நிதி திரட்டுகிறார் அந்த நிதி தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் வைக்கக்கூடிய விமர்சனம் அதற்கு பதில் தர்றதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை இந்த மூன்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது உங்க பதில் இல்ல ரொம்ப சிம்பிளான விஷயம் குணா இப்போ ஓஆர்எஃப் பத்தி பேசினாரு நம்ம பெட்ரோல் போன் சார் ஓஆர்எஃப் என்பது நியூஸ் எயிட்டீன் நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்தை சார்ந்தது என்பதை நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்றேன் பிஜேபியினுடைய ஆதரவை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல உங்களுடைய காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க கூட பலர் அங்க இருந்திருக்கிறாங்க தாராளமா நீங்க எந்த வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம் ஆஃப் பிலாங்ஸ் டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதில் நான் வந்து முறைகேடுலாம் சொல்லலை சொல்லல தாராளமா அவங்க அறக்கட்டளை வச்சிருக்கிறாங்க பல நல்ல விஷயங்கள் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தா தாராளமா நீங்க வந்து பேசிங்க நான் முடிச்சிடறேன் முடிச்சிடறேன் நீங்க நீங்க கேட்டு கொண்டபடி நான் அமைதியா இருந்தேன் நான் குறிக்கிடவே இல்ல நான் முடிச்சிடுறேன் துருவ ஜெய்சங்கர் பத்தி பேசினீங்க துருவ ஜெய்சங்கர் அங்கு பணி அமெரிக்காவினுடைய சிஇ அந்த 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 ஓர்எஃப்னுடைய பணியாளராக இருக்கிறார் அதுல ஒண்ணும் தவறு இல்ல அதுல முறைகேடுகள் தான் தாராளமா நீங்க சொல்லலாம் ரெண்டாவது நீங்க தொடர்ந்து இந்த ரெண்டாவது கேள்வி நம்ம இவர் குணா வச்சது வந்து ஏன் இதை வந்து இந்த நேரத்தில் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் இந்த அரசாங்கம் சரியாக செயல்படவில்லை என்று எங்களை விமர்சனம் செய்கிறீர்கள் அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு தாராளமா விமர்சனம் செய்யலாம் ஆனால் நாங்கள் சொல்வது என்னவென்றால் ஒரு இக்கட்டான நேரத்துல கொரோனா பிரச்சனை இருக்கிறது இன்னொரு பக்கம் சீனாவினுடைய இந்த பிரச்சனை இந்த ரெண்டும் நடக்கும் பொழுது சீனாவுக்கு ஆதரவாக இந்தியாவில வேண்டும் என்று அரசாங்கத்தின் மீது குறை கூறி ஒரு பதட்டத்தை குழப்பத்தை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்துவது ஏன் இதுதான் கேள்வி நீங்க குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களா இல்லையான்றதுக்கு என்ன விஷயம்னா ஒவ்வொரு முறையும் பிரதமர் பேசும் போதெல்லாம் அதற்கு தவறாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறீர்கள் விமர்சனம் செய்கிறீர்கள் சமீபத்தில் நடந்த மூன்று நாட்களுக்கு முன் நடந்த அந்த இராணுவ மருத்துவமனையை பற்றி கூட தேவையில்லாத பல விமர்சனங்களை அந்த ராணுவமே அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அளவிற்கு மிக மோசமாக தரக்குறைவாக விமர்சனம் செய்யப்பட்டது இரண்டாவது ராகுல் காந்தி வந்து நாங்கள்லாம் எங்களை மிரட்டாதீங்கல்லாம் யாரையும் மிரட்டுறதில்ல ஊழல் செய்தவர்களையும் அதே போல ஊழலுக்கு துணை போறவர்களையும் எடுக்கிற நடவடிக்கைகளால் அவர்கள் மிரண்டு போவதற்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் நரேந்திர இது வந்து நரேந்திர மோடி விலை மதிப்பற்றவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகமே புரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் காங்கிரஸ் அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் கேட்டாரு பி எம் கேர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க பி எம் அந்த பிரைம் மினிஸ்டர் ஏற்கனவே உள்ள மினிஸ்டர் ரிலீஃப் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு தான் பணம் வசூல் செய்ய முடியும் இந்த உடனடியாக

தவிர கார்பரேட்டு கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்கன்னா மதுகூர் ராமலிங்கம் தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க சிங்க சிங்கூர்லயும் நந்தி கிராமிலையும் கார்பரேட்டு கிட்ட இருந்து பணம் மட்டும் வாங்கலைங்க ஏழை விவசாயிகளை உங்களுடைய அரசாங்கம் அடித்து கொன்றதா இல்லையா நேற்று கம்யூனிஸ்ட் உங்களுடைய கேரள அரசாங்கத்துல உங்க முதல்வருடைய அலுவலகத்திலிருந்து எத்தனை கிலோ கணக்கில் கோல்டு தங்கம் வந்து கடத்தப்பட்டு வருகிறது அதனால நீங்க வந்து ஏதோ கம்யூனிஸ்டுகள் நியாயம் போலையும் கம்யூனிஸ்ட் இருந்து உங்களுக்கு நிதியே வரலையா நான் நான் கம்யூனிஸ்டுகள் சீனாவுல இருந்து நிதி வாங்கி இந்தியாவில் குழப்பத்தை முயல்கிறது பொறுப்பற்ற முறையில குற்றம் ஒரு நிதி வாங்குது அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டினா சைனால இருந்து வருதுன்னா மத்திய அரசு என்ன செய்யுது மத்திய அரசுக்கு தெரியாம வாங்க முடியுமா மத்திய அரசுக்கு கண்களுக்கு வராம சட்டத்துக்கு உட்படாம வருதுன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஒரு அரசியல் போறபோக்குல சொல்றது சரியா நடவடிக்கை எடுக்கிற கண்காணிக்கிற இடத்துல இருக்கிறேன் நீங்க அதை தடுக்காம இருக்கிறியே இல்ல சார் அதுதான் நான் மறுபடியும் உங்க கேள்வி சரியான கேள்வி நான் அதான் முதல்ல இந்த இந்த நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலேயே சொன்னேன் வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்க கூடாது அதனால தாராளமா வாங்கலாம் அதுல ஒண்ணும் தவறே இல்லையே ஆனால் நீங்கள் சரியாக அதை செயல்படுங்க எப்போ வந்து ஒரு என்கொயரி வரும்னா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா வரும் குற்றம் சாட்டினா வரும் அதை விசாரணை பண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது இந்த மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது உங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை நீங்க சொல்றீங்கல்ல பிரதமர் வந்து எங்க அவர் தெளிவா சொல்றாரு இங்க வந்து யாரு நம்முடைய எல்லையில எல்ஏசிக்குள்ள யாரும் வரல எல்ஏசிக்குள்ள ஆக்கிரமிப்பு இல்லை என்கிறார் ஆக்கிரமிப்பு இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் எல்ஏசிக்குள்ள வர முயற்சி செய்தவர்களை நம்ம விரட்டி அடித்து விட்டோம் என்று அப்போ அதை உடனடியாக பாராட்ட தைரியம் இல்லாத பாராட்டுவதற்கு மனம் இல்லாத காங்கிரஸ் உடனடியா அவங்க வரலன்னு சொன்னா எப்படி நீங்க விரட்டி அடிச்சீங்கன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு பேச்சா ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய இக்கட்டான நேரத்தில் ரீடிங் லைன்ஸ் தான் சரியா ஏ அறுபத்தி ரெண்டுல நடந்த போது கம்யூனிஸ்டுகள் யாருமே கிடையாது அறுபத்தி ரெண்டு போர்ல கம்யூனிஸ்டுகள் இந்தியாவிற்கு எதிராக சென்றார்கள் என்று இதே ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் தள்ளினார்கள் அங்க எல்லாருக்கும் தெரியும் கேரளாவில் கூட சிறையில் இருந்தாங்க ஆனால் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தான் உதவி செய்தது இதெல்லாம் வரலாறு பீட்ரல் மறுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல கம்யூனிஸ்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு பீட்ரல் பவுன் சார் சொன்னாருன்னா நான் ரொம்ப ஆச்சரியமா அது வந்து பீட்ரல் பவுன் சார் கிட்ட விட்டுறேன் நான் என்கிட்ட அத்தனை அத்தனை டாக்குமெண்ட் இருக்குது இல்லைன்னா அவர் சொல்லட்டான் அதை பத்தி வேற ஆனா நான் சொல்வது ஒன்றுதான் உங்களுடைய இன்னைக்கு இது காரணம் என்னன்னா இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுலனுடைய நடவடிக்கைகள் சந்தேகப்படும் விதமாக இருக்கிறது சீனாவிற்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுகிறீர்களோ என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அதற்கு சீன கம்யூனிஸ்டோடு இந்திய கம்யூனிஸ்டுகளும் துணை போகிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இவ்வளவுதான் விஷயம் பிரச்சனை வருது